Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen wa la'aqibatu lil muttaqeen. As-salatu wa salamu ala seyyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Qala Allahu ta'ala fil qur'an al-azim a'udhu billahi min ash-shaytani rajim. Bismillahir rahmanir rahim. Wa la tufsidu fil ardi ba'da islahiha wa da'uhu khawfan wa tama'a. Inna rahmatullahi qareebun minal muhsinin. Sadaqallahu al-aliyyul azim. Qala Rasulullah sallallahu alayhi wa sallam, ad-deenu an-nasiha, an-nasiha, an-nasiha. Aw kama qala alayhi salatu wa sallam. Ganyamika sahodara thaimargale. Allahu subhanahu wa ta'ala uyirnda உம்மத்திலே நம்ம இளமாக்கியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்களோ அதுதான் கியாமத்து வரைக்கும் அதே விஷயங்கள் தான். எந்த விஷயத்தை ஹலாலாக ஆக்கியிருக்கிறாங்களோ கியாமத்து வரைக்கும் அது அனைத்தும் ஹலால் தான். அதை யாரும் ஹராமாக ஆக்க முடியாது. அதே மாதிரி எந்த விஷயத்தை ஹராம்னு சொல்லியிருக்கிறாங்களோ அது கியாமத்து வரைக்கும் ஹராம் தான். அவங்க சொல்லி சென்ற ஒவ்வொரு விஷயமும் சத்தியம். அதை நாம் எல்லாம் அப்படியே ஏற்றிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இவ்வளவோ ஒரு உயர்ந்த ஒரு சத்தியமான மார்க்கத்தை நமக்கு கொடுத்துருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது, நம்முடைய சொல் செயல் சிந்தனை அனைத்தும் பிறருடைய நலவுக்காக செயல்பட வேண்டும், பிறருக்கு பிரயோஜனப்படுகிற வகையில் இவை அனைத்தும் செயல்பட வேண்டும், செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதோடு மட்டுமல்லாமல் செஞ்சும் போயிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள், நலன் தரக்கூடிய விஷயங்களை பற்றி சிந்திக்காமலோ செயல்படாமலோ ஒரு மனிதனுக்கு காலையோ மாலையோ ஒரு பொழுது கழியும் அப்படின்னு சொன்னால் அந்த மனிதர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு வகையில் ஒரு நேரத்தில் பிறருடைய நலனை பற்றி பிறருடைய நலன் சார்ந்த விஷயங்களை பற்றி அக்கறைப்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள், நபிமார்களுக்கெல்லாம் அடுத்து மனிதர்களிலேயே ஆக சிறந்தவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். நபிமார்களுக்கு பிறகு முதன் முதலாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்க அவங்க தான். ஈமானில் நபிமார்களுக்கு அடுத்து அதிக கணமுடையவர்கள் ஈமானில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். இப்போ இந்த மாதிரி ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இப்போ இந்த எல்லா சிறப்புக்கும் காரணம் என்ன? அவங்களுடைய அமலா, அவங்களுடைய ஈமானுடைய பலமா? அப்படி பல்வேறு வகையில் ஆய்வு செஞ்சு அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிற போது உம்மத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த அளவில்லாத கருணை அக்கறை தான் சொல்லி நபியவர்களுடைய ஹதீஸை மேற்கோள் காட்டி அறிஞர் பெரு மக்கள் சொல்கிறாங்க. நபியவர்கள் சொல்கிறாங்க, அர்ஹம் உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உம்மத்தின் மீது அதிகம் இரக்கம் கொண்டவர்கள்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்கிறாங்க. ஃபுதைல் இப்னு அய்யால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, ஆன்மீக பாதையில் பெரிய அந்தஸ்தை அடைஞ்ச எங்களிலே உள்ளவங்களுடைய மிக முக்கியமான குணம், அவங்க அந்த பதவி அடையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் மீது அக்கறை கொண்டது, அவருடைய நலனில் அதிக கவனம் செலுத்தியது தான் காரணம் சொல்லி ஃபுதைல் இப்னு அய்யாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் சொல்கிறாங்க. அந்த வகையில் பிற மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்லுகிற போது அத்தீனு அன் நசீஹா அன் நசீஹா அன் நசீஹான்னு சொல்கிறாங்க.
தீன் அப்படின்னு சொன்னால் பிறர் நலன் நாடுதல், பிறர் நலன் நாடுதல் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே யாருக்கு நலன் நாடுவது அப்படின்னு கேட்கும்போது, வலில்லாஹி அல்லாவுக்கு, வலி கித்தாபிஹி அவனுடைய வேதத்துக்கு, வலி ரசூலிஹி அவனுடைய ரசூல்மார்களுக்கு, வலி அய்மத்துல் முஸ்லிமீன் அதிகாரிகளுக்கு, அதே போல் பொதுமக்களுக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எப்படி நலவை நாடுவது அப்படிங்கிற விஷயம் விரிவானது. இப்போ பிற மக்களுக்கு நாம் நலன் நாடுவதுன்னா எப்படி என்ன அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பிரதானமானதை பார்த்தோன்னு சொன்னால், அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நலவுகள்லேயே மிக சிறந்ததுன்னு பார்த்தா, நலவான விஷயங்களை அவங்களுக்கு சொல்கிறது, தீயதை விட்டு அவங்களுக்கு தடுக்கிறது தான் முதலிடத்தை பிடிக்கும்னு சொல்லலாம். அதுதான் இம்மை மறுமை ஈரோலகத்திற்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய வறுமையை போக்குறதுக்கு நாம் பாடுபடுறோம் அல்லது உதவி செய்கிறோம், அது தற்காலிகமானது, இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். நலவான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு உலகத்திலும் பிரயோஜனப்படும், மறுமையிலையும் பிரயோஜனப்படும். தீமையை விட்டும் தடுக்கிற போது உலகத்திலையும் அவங்களுக்கு பலன் இருக்குது, மறுமையிலையும் பலன் இருக்குது. இதை நம்ம செய்யாமட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு உலகத்தையும் நஷ்டம், அல்லாவுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாகிடுவாங்க, நாளைக்கு மறுமையும் அல்லாவுடைய மகஃபிரத்தை விட்டும் தூரமாக போயிடுவாங்க, நஷ்டமாயிடுவாங்க. இப்போ சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம போதிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு முன்மாதிரியாக நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும், அதுக்கு பிறகு அந்த நல்வழி வந்த நல்லோர்களும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சின்ன பிள்ளைங்க தான், ஆனால் பார்க்குறாங்க ஒரு பெரியவர் உதவு தப்பு தப்பாக செய்கிறாரு. இப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பெரியவங்க அவங்க கண்ணியத்தையும் காப்பாற்றணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கணும். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள்ட்ட முறையிடுற மாதிரி போய் சொல்கிறாங்க, பெரியவங்களே நாங்கள் ரெண்டு பேரும் உதவு செஞ்சோம், அவர் சொல்கிறாரு நான் தான் சரியாக செஞ்சேன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறாரு, நான் சொல்கிறேன் நான் தான் சரியாக செஞ்சேன்னு சொல்லி, நாங்கள் ரெண்டு பேருமே உதவு செய்கிறோம், யார் சரியாக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் உதவு செய்கிறாங்க. பார்த்தா கச்சிதமாக சுண்ணத்தை பேணி அழகாக செய்கிறாங்க. இதை பார்த்தனது பெரியவருக்கு புரிஞ்சு போச்சு, நாம் தான் தப்பாக செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரெண்டு பேருமே சரியாக தான் தம்பி செஞ்சீங்க, நான் தான் தவறாக செஞ்சேன்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி அவங்களுடைய கண்ணியம் காப்பதோடு அவர்களுக்கு குறைகளையும் மறைச்சி அவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் வதாவில் ஒட்டகத்தில் இருக்கும்போது அவங்க கூட ஃபதுல் இப்னு அப்பாஸ் இருக்கிறாங்க, அப்பாஸ் ரதியல்லாஹுடைய மகன் வாலிபர். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்து மசாயல் கேட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய பார்வை அந்த பெண்மணியின் பக்கம் போகிறத நபி அவர்கள் கண்டுக்கிட்டு உடனே அவங்களுடைய முகத்தை தன்னுடைய கையால் பிடிச்சி திருப்பி விட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அங்கே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சொல்லியிருந்தால் அவங்க தவறான பார்வை பார்த்தாங்கன்னு சொல்லி எல்லாம் தப்பாக அவங்களை நினச்சிருவாங்க. இப்போ அவங்களுடைய கண்ணியத்தையும் காத்தாங்க, அதே சமயத்தில் அவர்களுக்கு தவறை விட்டும் திருப்பி விட்டாங்க. அதே மாதிரி இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க அவங்களுடைய சபையில் ஒருத்தர் தும்மினார், தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாமல் விட்டாங்க. இப்போ இவங்க அதை கவனிச்சுட்டு விட்டுட்டு ஒன்றும் சொல்லிட்டு அப்புறம் சபை முடிஞ்ச பிறகு அவரை கூப்பிட்டு தும்முனா என்னங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்க இரஹமுக்கல்லான்னு சொல்லி இந்த அல்ஹம்துலில்லாஹ்க்கு பதில் சொன்னாங்க. உடனே விளங்கிட்டாங்க, நம்ம அப்போ தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலை, அதை தான் வந்து இமாம் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பிறருடைய குறையும் மறைக்கணும், அவங்களுடைய கண்ணியமும் காக்கணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய தவறை உணர்த்தி திருத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி செய்கிறது நம்முடைய பொறுப்பாக இருக்குது. இப்படி செய்கிற போது அவர்களுடைய வாழ்க்கை வந்து அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாகவும் மறுமை வெற்றிக்குரியதாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா காலமும் பிறருடைய நலவில் அக்கறை கொண்டு ஈருலக பிரயோஜனத்தையும் தரக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.